31 சங்கீதம் 15 வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, என் ஃபியூச்சர், என்னுடைய காலங்கள். இன்னைக்கு எல்லாருடைய லைஃப்ல இருக்கக்கூடிய பெரிய பயம் என்ன தெரியுமா? வாலிப பசங்க கேட்டு பாருங்க, நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல சம்பளம் கிடைக்குமா, இனி ஃபியூச்சர். பெண் பிள்ளைங்களுக்கு பாருங்க, நல்ல பையன் கிடைப்பானா? பையனுங்களுக்கு பாருங்க, நல்ல பொண்ணு கிடைக்குமா? என் காலம் எப்படி இருக்கும், என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்ற பல கேள்விகள் இன்னைக்கு அனைகருடைய லைஃப்ல. ஆனா கர்த்தரை நம்புறவன் சொல்றான் பாருங்க, என் காலம், என் ஃபியூச்சர், என் எதிர்காலம் கர்த்தருடைய கையில இருக்கு. ஆண்டருடைய கையில இருக்கு. நான் அதுதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்படி நினைச்சிடாதீங்க, என் எதிர்காலம் எல்ஐசியில இருக்கு. இப்ப சொல்றாங்க, எல்ஐசியை ஏமாத்திட்டு போயிட்டானா? கேள்விப்பட்டீங்களா? நியூஸ் எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லு. உன் ஃபியூச்சர் எல்ஐசி நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த எல்ஐசிக்கே ஒரு தாப்பு வச்சுட்டு போயிட்டான் தெரியுமா? இல்லை, இங்கே எதுவுமே ஆதாரங்கள் இல்லை. டிவி நியூஸை பார்த்தா இதையெல்லாம் கொலையெல்லாம் நடங்குது. துருக்கியில் பில்டிங்லாம் அப்படியே அப்படியே உள்ளே போகுது, அப்படியே பூமி திறக்குது. வீடு வீடுகள் அலங்கலங்காரமான வீடு, நம்ம வீடு நாங்கள் வீடு. உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எதுவுமே ஜீவ ஆதாரமாய் தெரியவில்லை. எல்லா சூழ்நிலைகளை உற்று பார்க்கும் பொழுது பயமா தான் இருக்கு. அதன் நடுவுல என்னால ஒருத்தரை மட்டும்தான் நம்ப முடியுது, அந்த கர்த்தாதி கர்த்தரை மட்டும்தான் நம்ப முடியுது. வேற எதையுமே என்னால நம்ப முடியல, ஆதாரமா கொள்ள முடியல. நான் சொல்றேன், இது நல்ல நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என் ஃபியூச்சர், என் எதிர்காலம் என் கர்த்தாதி கர்த்தருடைய கையில இருக்கு. பாருங்க, ஆண்டவருடைய கையில எதிர்காலம் இருந்தாலும் இன்னொரு கையை பத்தி அவர் பேசுறாரு. வசனத்தை கவனிச்சு பாருங்க, இன்னொரு கை. என்ன கை? சத்துருவின் கை. அது சும்மாவே விடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை சும்மாவே விடாது. நீங்க என்னதான் ஆண்டவருடைய கைக்குள்ள நீங்க சேஃபா இருக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு பிரயத்தனம் பண்ணாலும் சத்ரு கை சும்மாவே விடாது. எப்படியாச்சும் உங்களை டேமேஜ் பண்றதுக்கு 1000 பிளான் அந்த கை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். எதிரியின் கை, விரோதியின் கை, எப்படி சொல்றோம், துன்பப்படுத்துகிறவர்களின் கை, சத்துருக்களின் கை. உங்களை துன்பப்படுத்துறதே சில பேருடைய வேலை, உங்களை சங்கடப்படுத்துவதே சில பிசாசுகளின் வேலை, சில சூழ்நிலைகளின் வேலை. அந்த கை பாருங்க, எப்படியாச்சும் ஆண்டவர் கையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை சேதப்படுத்த பாதிக்க அது பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்போ மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5 நான் நேரம் இல்லை, நான் அப்படியே நான் போக்குறேன் வேகமா, நீங்க அப்புறமா வாசித்து பாருங்க. அங்க யவீரு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷனுடைய மகள் வந்து மரண அவஸ்தைப்படுகிறாள். அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சாக போகிறா மட்டும் இல்லை, நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க, அவ செத்துட்டா. அப்படி ஒரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது அவன் வந்து சொல்லுகிறான், நீர் வந்து உம்முடைய கைய என் மக மேல வச்சிங்கன்னா அந்த கையே என் மகளுடைய வாழ்க்கைய மறுரூபமாக்கும். இந்த யவீரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவன் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான், பெரிய பதவியில் இருக்கிறான், பெரிய சிறப்புகள்லாம் இருக்கு. இப்போ சூழ்நிலை அவனுக்கு சொல்லிடுச்சு, உன் பதவி உன் பிள்ளைய காப்பாத்தது, உன் படிப்பு உன் பிள்ளைய காப்பாத்தது, உன் வசதி உன் போஸ்டிங் எதுவுமே காப்பாத்தாது. கடவுளுடைய கைகள் தான் காப்பாத்தும், கர்த்தருடைய கரம் தான் காப்பாத்தும். இப்போ கர்த்தருடைய கை வருது. நான் அதுதான் சொல்றேன், கர்த்தருடைய கையை ஆதாரமாய் வையுங்கள். உங்கள் லைஃப்ல எதையெல்லாம் நீங்க ஆதாரமாய் வைக்கிறீங்களோ அங்கதான் அசைக்கப்படுகிறோம். எதையெல்லாம் ஆதாரமா வைக்கிறோமோ அதெல்லாம் அசையுது அப்படியே. ஆனா கர்த்தரை மட்டும்தான் ஆதாரமா நான் வைக்கிறேன். மரணமே ஆனாலும் இந்த கை காப்பாத்துங்க, அழிவே ஆனாலும் இந்த கை சுகம் கொடுக்குங்க,
முடிவே ஆனாலும் இந்த கை உங்களை தூக்குங்க. அப்படிப்பட்ட கை, வாழ வைக்கும் கை, கர்த்தாதி கர்த்தருடைய கை. அப்ப இந்த உலகத்துல ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எல்லாரோட தான் பேசுறாரு அந்த கைக்குள்ள வரும்படி. கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் சேர்த்து கொள்வது போல, எருசலேமே எருசலேமே, உன்னை சேர்த்து கொள்ள என் செட்டையின் கீழ், என் கையின் கீழ் சேர்த்து கொள்ள நான் ஆசையா இருக்கிறேன். வா, நம்ம பேசலாம், ஜெபிக்கலாம். என் பிரசன்னத்தினால நான் உன்னை நிரப்புறேன், இங்க வான்னு ஆண்டவர் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா பாருங்க, வந்த கூட்டம் இவ்வளவுதான். ஒயின் ஷாப்ல போய் பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க, மலைகளில் போய் பாருங்க, ஆனால் கொஞ்சம் கூட்டம் தான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10:25-26. அப்பொழுது யூதர் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவர் கூப்பிடுறாராம், அவர் சொல்றாராம், கேக்குற மாதிரி இல்லையா? அடுத்த வசனம், ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். கர்த்தர் பேசுறாராம், பா இந்த உலகத்துல எதுவுமே சதம் கிடையாது. ஒரு நாள் ஆட்டம் காண்றோம், ஒரு நாள் ஆட வச்சிரும். அதுக்கு முன்னாடியே நான் தான் ஆதாரம் என்று நீ வந்து பாருன்னு சொன்னாலும் சில கூட்டங்கள் நம்புகிறது இல்லையா, விசுவாசிக்கிறது இல்லையா, அவரை தேடுறது இல்லையா. ஆனா இப்ப நம்புற கூட்டத்தை பார்த்து அவர் சொல்றாரு, அடுத்தடுத்த வசனம் வாசிங்க, என் நாடுகள், என்னை நம்புகிறவர்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னை ஆராதிக்கிறவர்கள், என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு அறிந்தது போல உங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவைகள் நான் சொல்றதை கேட்கும், என் பின்னாடியே வரும். நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இப்ப சொல்றாரு பாருங்க, நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவது இல்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. சுகமாக்குகிற அந்த கை. இப்ப நமக்கு உணர்வு வரணும், என் ஃபியூச்சர் எல்ஐசில இல்ல, என் ஃபியூச்சர் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்ல. நான் எத்தனை பேர் கேள்விப்படுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏமாத்திட்டு போயிடுறானுங்க. லேண்டை வாங்கி வச்சிருக்கோங்க, அந்த லேண்டை நமக்கு சோர்ஸா இருக்கோங்க. ஆச்சரியமா இருக்கு, அந்த லேண்டை டாக்குமெண்ட் பேரையே வேற பேர்ல மாத்திட்டு அதையே வைத்துட்டு போயிடுறானுங்க. எல்லாம் கவுக்குற கூட்டமா இருக்கு, எல்லாம் ஏமாத்துற கூட்டமா இருக்கு. ஆனா என் ஃபியூச்சர், என் ஜீவ ஆதாரம் என் கர்த்தர் மட்டும்தான், என் தேவாதி தேவன் மட்டும்தான். அவர் சொல்றாரு, இங்கிருந்து யாரும் பறிச்சுக்க முடியாது, இங்கிருந்து யாரும் கெடுத்துட முடியாது. அடுத்த வசனம் 29, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. ஒருவனாலே அசைச்சிட முடியாது உங்க வாழ்க்கை, வருங்காலம், எதிர்காலத்தை. வாழ்க்கை, வருங்காலம், எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நாங்கள் தேவ கரத்தில் இருக்கிறவர்கள், தேவாதி தேவனை ஆராதிக்கிறவர்கள். இது தெரிஞ்சதுனாலதான் யாபேஸ் ஜெபம் பண்ணுகிறான். யாபேசனுடைய ஜெபம் இன்னைக்கு அந்த ஜெபத்தை பண்ணி நம்ம முடிச்சிட போறோம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, உம்முடைய கைகள் என் கூடவே இருக்கும். உங்க கைக்குள்ள எங்க வாழ்க்கை இருக்கணும். இருக்கலாம் சொந்தங்கள், இருக்கலாம் உறவுகள், இருக்கலாம் ஆஸ்திகள், எல்லாம் இருக்கட்டும், இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், அது இன்னும் பெருகும். ஆனா எங்க ஆதாரம் அதல்லப்பா. ஏன்னா நாங்கள் இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஆதாரமே நீங்களா தான் இருக்கீங்க ஆண்டவரே. அப்ப யாபேஸ் ஜெபம் பண்றான். கடைசி அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிருவோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம்
நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம். யாபேஸ் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அவனுக்கு அருளினார். உமது கரம் என்னோடு இருந்து, என் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு, அந்த கை என் கூடவே இருந்து என எல்லா ஆதாரமும் விலகி போகிற சூழ்நிலையில உம்முடைய கைகள் மட்டும் என்னை விட்டு விலகாது. உமது கரம் என்னோடு இருந்து